தத்தோ ராஜரத்னம் உங்க மனசுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நடிக்காதீங்க சார். என்ன மணிகண்ணுக்கு அந்த ரூம்ல பூட்டிட்டு சாவியோட போயிட்டீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க சார். பல்லவிக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தனாக்கா யாரால என்ன செய்ய முடியும்? பிரகாஷ், என் மகளை குணப்படுத்த என்னால ஆனா எல்லா முயற்சியுமே செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா உங்க சோக கதை என்ன? இப்ப வேணாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நேற்று ராத்திரி டாக்டர் கமாலுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கடையில ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கும் நான் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? ப்ளீஸ் ஆத்திரப்படாம கேளு பிரகாஷ். அந்த காலத்து டாக்டருங்க மனு நோயாளிங்க உடலை துன்புறுத்தி அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைக் ஃப்ளாகிங், சாட்டையால் அடிப்பதும் அப்புறம் இரும்பு கம்பியில சூடு வைப்பது மூலமா. ஸோ அந்த டிஸ்கஷன்ல ஒரு வித்தியாசமான பேச்சு, அ கான்ட்ரவர்ஷியல் சஜஷன் வாஸ் மேட். எப்படி பிசிக்கல் பெயின் மூலமா மென்டல் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி உடல் சுகத்தினால கூட. ஐ மீன் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயும் பல்லவியும் கணவன் மனைவி மாதிரி. என்ன பேச்சியா பேசுறீங்க? உங்களுக்கு நான் பைத்தியமா குடிச்சு போச்சு. எப்படி இருந்தாலும் இது ஒரு கீழ்த்தரமான எண்ணம். என்னை பத்தி மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த நிலையில பல்லவி வந்து ஒரு பச்சை குழந்தை மாதிரி அவளை போய் நானு மட்டமான ஆளியா நீங்க? திட்டு பிரகாஷ், திட்டு எவ்வளவு வேணுமாலும் திட்டு, ஆசத்தில திட்டு. உனக்கு என்னப்பா தெரியும் என்ன போல ஒரு தகப்பம் படுற அவஸ்தைய பத்தி? போதும்ப்பா போதும், ரொம்ப நொந்து போயிட்டேன். ரெண்டு வருஷம் பல்லவியோட முகத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது பார்க்க மாட்டான்னு ஏன் கேக்கிட்டு இருக்க? பல்லவி சின்ன கண்டாலே இருக்கிறா. எனக்குன்னு இந்த உலகத்துல ஒருத்தி தானே, எனக்குன்னு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க அவளை விட்டா எனக்கு யார் இருக்கா? இல்ல பிரகாஷ், இல்ல, நான் இப்படி நடந்துகிட்டதால் தப்பே இல்ல. என் மகன் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் அப்படி நடந்துகிட்டேன். எனக்கு பல்லவி திரும்ப வேணும் பிரகாஷ், என் பல்லவி திரும்ப வேணும்.